முடக்கத்தான் கீரை அப்படின்னு மாறிடுச்சு. நம்ம நிறைய பேச வேண்டாம், வீடியோக்குள்ள வாங்க, வீடியோவை வந்து ஜாலியா கொண்டுட்டு போகலாம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து முடக்கத்தான் கீரை. இது போல கிராமங்கள்ல எல்லாம் இதுல வேலியோரங்கள்லாம் இது மாதிரி கிடைக்கும் இந்த முடக்கத்தான் கீரை. இதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்கு, ஆனா நிறைய பேர் இப்ப அதை பயன்படுத்துறதே இல்லை. பாத்தீங்கன்னா இதுதான் முடக்கத்தான். இது மாதிரி பூ பூத்திருக்கும், காய் காய்ச்சி இதை நாங்க வந்துட்டு வெடிச்சு விளையாடுவோம். சின்ன வயசுல எல்லாம் சத்தம் வரும். இது போல பறிச்சுட்டு இப்படி வெடிச்சுட்டு விளையாடுவோம், பாத்தீங்கன்னா சத்தம் வரும். சோ இந்த கீரையை பறிச்சுட்டு போய் தான் ஒரு சூப்பரான தோசை நம்ம செய்ய போறோம். சரி வாங்க கீரையை வந்து பறிக்கலாம். மழை பெஞ்சிருக்கிறதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா கீரைகள் வந்து வேலியோரங்கள்லாம் இருக்கு. ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து கலவை கீரை அந்த ஒரு ரெசிபி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன். நிறைய கீரைகள் வந்து என்னோட பாட்டி அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது உங்க கூட நான் ஷேர் பண்ணிருப்பேன். பாக்கலன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி போய் ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்ணிருப்பேன். வெத்தலை வெள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இலை பார்த்தா வெத்தலை போல இருக்கும், அதனால இதை வந்து வெத்தலை வெள்ளி கிழங்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதை அவிச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்லா இவ்வளவு அளவுக்கு பூமிக்குள்ள வந்து நல்லா பெருசு பெருசா வரும். சோ அந்த ஒரு கிழங்கு இது. இந்த கிழங்கு நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் அவிக்கும் போது கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அண்ட் அப்படியே பேசிட்டே போலாம், ஜாலியா இந்த வீடியோ கொண்டுட்டு போலாம். நம்ம ரெசிபிக்குள்ள ரொம்ப ஸ்டிக்காகும் இதான். அண்ட் புளியங்காய் நிறைய பேர் சின்ன வயசுல நீங்க பறிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. எனக்குலாம் அந்த கூம்பழம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பா சாப்பிட்டுருப்பீங்க. பழுக்கிறதுக்கு முன்னா நல்லா வந்துட்டு கிரீனிஷா இருக்கும் அந்த ஒரு பழம், அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. சரி நம்ம இருக்கான்னு பாக்கலாம். பழம் கூம்பழம் இல்ல பட் பிஞ்சு இருக்கு, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி வாங்க இப்ப நம்ம கீரையை பறிக்கலாம். உணவுல சேர்த்துக்கும் போது நல்ல தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதுக்கு இந்த கீரைக்கு வந்து முடக்கருத்தான் கீரை அப்படின்னு வந்து பேரே வச்சிருக்காங்க. கால வழக்குலதான் நிறைய இது பேர் வந்து இப்ப மாறிட்டே போயிருது. வாங்க நம்ம கீரையை பறிச்சுட்டு போயிட்டு வீட்டுல வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி நம்ம தோசை செய்யலாம். இங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்து பாருங்க. இது போல வயல், இது போல வேலிகள்ல நிறைய கிடைக்கும், நிறைய மூலிகை செடிகள்லாம் இந்த மாதிரி வேலிகள்ல தான் இருக்கு, ஆனா நிறைய பேர் அதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. நானுமே ஆக்சுவலி எனக்கும் தெரியாது, இப்ப வீடியோ இது கத்துக்கும் போதுதான் ஒண்ணு ஒன்னா பாட்டிமா சொல்லி தருது. அண்ட் இதெல்லாம் வந்து எனக்குமே நான் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும் போது அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. நாமளும் திரும்பவும் அந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திரும்ப போகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டுமே எனக்கு வருது. அதனாலதான் எல்லாமே உங்க கூடயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நம்ம பறிச்சுட்டோம், இனிமே கொஞ்சம் பறிச்சுக்கலாம். சோ நம்ம கீரையை வந்து பறிச்சுட்டோம், வீட்டுல போய் கிளீன் பண்ணிட்டு நம்ம தோசை வந்து செய்யலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம். பழஞ்சு பழம் பாருங்க எவ்வளவு காப்பு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கும் சாப்பிட, சாதமும் கிளறி சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் ரெசிபில ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, நல்லா கொத்து கொத்து காய்ச்சிருக்கு. ட்ரீயை கவர் பண்ணும் இல்லையா கேமரா, டேஞ்சரஸ் பெல்லோ, இவனை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். This is my brother's pet. இதாங்க இவங்க, இன்னும் இட்லி மாவுல சேர்த்துதான் தோசை செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். கீரையை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
மூட்டு வலி இருக்கவங்க எல்லாம் இந்த கீரையை வந்து நீங்க சேர்த்துக்கும் போது மூட்டு வலி வந்து எங்க அம்மா சிரிக்கிறா வீடியோ அப்படியே மூட்டு வலி இருக்கவங்க எல்லாம் கூட இந்த இலைய பறிச்சு நீங்க வந்து மூட்டு வலி இருக்க இடத்துல 10 போட சொல்லுவாங்க நல்லா வந்து தீர்வு அதுக்குமே வந்து ஒரு நல்ல சூப்பரான தீர்வு கிடைக்கும் அப்படி சொல்றாங்க நிறைய டிசர்பன்ஸ் இருக்கு என்னால இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ண முடியுமானே தெரியல அவ்வளோ சோதனைகள் கீரை சுத்த பண்ணி எடுத்து வந்துடலாங்க அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா கண்டிப்பா முடியல நான் இந்த கிண்ணர் அப்ப கீரையை வந்து வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன் எந்த கிண்ணத்துல நீங்க கீரையை வந்து மெஷர் பண்றீங்களோ அதே அளவு வந்து மாவு எடுத்துக்கோங்க அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆக கூடாது இத நீங்க வந்து வதக்கியுமே சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து வதக்கி வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து என்னோட பாட்டி வந்து பச்சியாவே சாப்பிட சொல்வாங்க பச்சியாவே சாப்பிடலாம் நான் இப்போ வந்து பச்சியாவே தான் சேர்த்துக்க போறேன் அது வந்து இன்னுமே வந்து ஹெல்தி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பச்சவாடு வருது கீரை வாசனை பிடிக்கல அப்படினா நீங்க வதக்கி வந்து சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் வந்து பச்சியாவே மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இட்லி மாவுல வந்து சேர்த்துக்க போறேன் சோ நம்ம மைய அரைச்சி எடுத்துட்டு வந்திரலாம் சோ நான் பாதி இதுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நான் கொஞ்சமா மிளகு ஜீரகம் சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா வந்து மைய அரைச்சிக்கோங்க சோ பாத்தீங்களா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் எந்த கிண்ணத்துல நான் கீரையை மெஷர் பண்ணனோ அதே அளவுக்கு தோசை மாவு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வந்த கீரையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க சோ தோசை பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நல்லா அந்த green colorல இருக்கணும் இப்போ வந்து நம்ம தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்திரலாம் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்டமான நிறைய பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரை வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து உங்க உணவுல சேர்த்து பாருங்க நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிடவே நீங்கள் கீரையை தனியாக கொடுக்கும் போது நிறைய பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது போல் அரைச்சி தோசை கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக எல்லாருமே சாப்பிடுவாங்க அண்ட் இன்றைக்கி நான் அம்மா வச்ச மீன் குழம்போட தான் சேர்த்து சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ